அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். வணக்கம்ண்ணே. வணக்கம் சொல்லுங்கள். ஒட்டஞ்சித்திரம் காந்தி மார்க்கெட்லேருந்து வி கே உரிமையாளர் ஆனந்தராஜ். இன்று வெங்காய நிலவரத்தை வந்து பார்க்க போகிறோம். வெங்காய நிலவரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வரத்தளவு வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 100% வரத்து இருந்தது. வரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பச்சைக்காய் எடுத்து ஓரிரு நாட்களான கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கடைசி ஒரு வாரத்துக்குள்ளே எடுத்த காய் தான் பச்சைக்காய் தான் அதிகளவு வந்திருந்தது. பற்றக்காய் பார்த்திங்கன்னா மிக குறைந்த அளவு தான் வந்திருந்தது. விலைவாசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பற்றக்காய் அதாவது நாட்டுக்காய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான ரேட்டு பார்த்திங்கன்னா 65 ரூபா. நல்ல ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, நல்ல கலர் உருட்டு நாட்டுக்காய் பார்த்திங்கன்னா 65 ரூபா. இப்போ பார்த்திங்கன்னா பச்சைக்காய் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 50 ரூபா வரைக்கும் பச்சைக்காய் போய்கிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா அது தரத்தை பொறுத்து போய்கிட்டு இருக்கு. பச்சைக்காயில் எடுத்து எந்த குத்தல் அழுகல் அதாவது நல்ல ஒரு நல்ல தரத்துக்காய் நாட்டுக்காய் பச்சைக்காய் பார்த்திங்கன்னா 50 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதை பற்றி அழுகல் ஏன்னா எடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 2-3 நாளுக்கு எடுத்து மழையோடு எடுத்திருப்பாங்க சம்சாரி விவசாயிகள். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுகல் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அது வந்து உருட்டு சுமாராக இருந்துச்சுன்னா தரத்தை பொறுத்து போகும். பார்த்தா 15 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம சம்சாரி விவசாயிகள் வந்து பற்றக்காய் வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து சரியான நேரம் இதை பயன்படுத்திக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பற்றக்காய் ஓரளவுக்கு சுமாரான தரமாக இருந்தாலே கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. நம்பர் 1 வந்து 65. இது விவசாயிகளை நீங்கள் வந்து ஒரு நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம். பச்சைக்காய் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு நம்ம மார்க்கெட் சார்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒரு இது வேண்டுகோள் என்னென்னா பச்சைக்காய் எடுத்தவர்கள் கொஞ்சம் நல்ல ஒரு அழுகல் இல்லை எல்லாமே வந்து சரிபார்த்து கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5-10 ரூபா வரைக்கும் அதிகப்படியான போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எடுத்து உடனே கொண்டு வராமல் எடுத்து ஒரு 2-3 நாள் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் காய வச்சு ட்ரை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-10 ரூபாயிலிருந்து வரைக்கும் அது உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பச்சைக்காய் கவனமாக தரம் பிரித்து கொண்டு வந்தால் மிக நல்லது. இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எந்த ஊர்லேருந்து அதிக அளவில் மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க? அதுவும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுற்றுவட்ட பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒட்டஞ்சத்துலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றுலா கிராமங்களில் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதிக தூரமாக இல்லை, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுலா பகுதி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சுற்றுலா பகுதியெலாம் வந்து தண்ணி வரத்து இருக்கனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கடைசி 2 மாதங்கள் நம்ம பயிரிட்ட வெங்காயம் பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சீசன் இன்னும் 1 மாதத்தில் வந்து சீசன் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பச்சைக்காய் அதிக அளவு வந்துக்கிட்டு இருக்கும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா மிக தூரத்தில் வந்து வர பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளக்கோவில் கரூர் ஏரியா பக்கத்தில் வந்து வரும் இங்கிட்டு பழனி உடுமலைப்பட்டு அந்த ஏரியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வரும். இன்னும் 10-20 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் ஆரம்பிக்கும் போது அதிக அளவில் வெங்காயம் வரும். இப்போதைக்கு பார்த்தி சுற்றுவட்ட பகுதியில் உள்ள பகுதி மட்டும்தான் வருது பச்சைக்காய். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகள் தரம் பெருத்து கொண்டு வந்தால் நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமான வேண்டுகோள் பார்த்திங்கன்னா நம்மளது பற்றக்காய் சம்சாரி வந்து பார்த்திங்கன்னா பற்றக்காய் வச்சுருப்பாங்க 6 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி பற்றக்காய் வச்சுருப்பாங்க காஞ்சக்காய். அது கொண்டு வந்தீங்கன்னா நல்ல விலைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த டைம் இதை பயன்படுத்திக்கலாம் நீங்கள். வழக்கம் போல் நம்ம ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டுக்கு தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பாருங்கள். வழக்கம் கிட்டத்தட்ட 60 வகையான காய்கறி விலை மற்றும் ப்ளஸ் பேக்கிங் க்ளோவைஸ் எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பாங்க. அதுவும் போக ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட் சம்மந்தமான ஆர்டர் சப்ளை விவசாயிகள் வந்து கமிஷன் வியாபாரம் பண்ணுறது ப்ளஸ் வந்து எக்ஸ்போர்ட்டு பேக்கிங் லோடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விவரங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நமது டெக்னிக்கல் பர்சன் உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க. நன்றி, வணக்கம்.